அண்ட் வெல்கம் டு அன்னியார் நாத்தனார் நர்சரி. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிருக்க பாலக்கீரை வச்சு நாங்கள் பொரியல் பண்ண போகிறோம். அந்த பாலக்கீரையோட வளர்ப்பு முறையை பற்றி எங்கள் நாத்தனார் உங்களுக்கு சொல்லுவாங்க. பாலக்கீரை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலக் விதை கொஞ்சம் தள்ளி 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 ஒரு 20 விதை போட்டால் போதுங்க. நல்லா ஒரு செடியிலேயே வந்து பெரிய பெரிய இலையாக நிறைய வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் இந்த பாலக்கீரையை கட் பண்ணி வெறும் இலையை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு 5-6 வாட்டி நீங்கள் பாலக்கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இலையை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதுலேருந்து குட்டி குட்டியாக செடி வந்து அது நல்லா திருப்பி இன்னும் பெரிய இலையாகும். அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் அதை வந்து விதைக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பாலக்கீரையை பறித்து பொரியல் பண்ண போகிறோம். இதோ நாங்கள் இப்போ பறிக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பாலக்கீரையை ஒரு கட்டு பறித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதை போய் இப்போது பொரியல் பண்ண போகிறோம். பாலக்கீரை பறித்ததுக்கப்புறமா இதில் கீழெல்லாம் பாருங்கள், நல்ல குட்டி குட்டி இலையாக வந்திருக்கு. இனிமேல் இது நெக்ஸ்ட்டு பெரிய இலையாக வரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பாலக்கீரை வைங்க. இப்போ நம்ம பொரியல் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாலக்கீரை இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதை நம்ம இடித்து போட போகிறோம். அப்புறம் கீரையை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பூ. வாங்க இப்போ செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது கூட வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் பிரிச்சு போட போகிறோம். லேசாக இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு, இதை இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் விட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்கு. ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய கீரை இது. வெயில் காலத்தில் நீங்களுமே எல்லா வீட்லேயும் சமைச்சு சாப்பிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கீரை நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு முடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி அதுலேருந்தே வருதுன்னு பாருங்கள். இதில் அவ்வளோ நீர் சத்து இருக்குது, அதனால் வெயில் காலத்துலலாம் ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வாசனைக்கு நம்ம கொஞ்சமாக சீரகத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அண்ணி சமைச்சதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. நல்ல பாலக்கீரை வதக்குனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் பண்ணுங்கள் பாலக்கீரை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, stay healthy and live happily. Comment if any doubt to Anniyar Nathanar Nursery.